الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا تجد له وليا مرشدا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد صدق الله سبحانه وتعالى في كلامه القدير والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. குடும்பத்தினர்கள் முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது உண்டாவார். அவைகளின் முழுமையான விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த ஆயனையும் அஞ்சி பயந்து இறையற்ற தக்குவாடி உங்களுக்கு பிள்ளைகளை கடந்து வருவாங்க சம்பாதிப்பதற்காக
அந்த ஆகரத்தை நாம் ஈடுபடுவதற்காக அந்த கபரில அந்த அஜர்ல அந்த சுராத்துல நாம் வெற்றிகத்தை அந்த பொருத்தத்தை அடைவதற்கு தயார் செய்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்வை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது ஆகரத்துடைய பயிர் நிலம் என்று சொன்னார்கள். நாம் பார்க்கிறோம், நாம் பயிர் நிலத்துல ஒரு நிலத்துல எதை நாம் பயிர்கிறோமோ அதைத்தான் நாம் கற்றுக்கொள்வோம். ஒருவர் மாமரத்தை நாட்டினால் அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடியது மாங்கா, என்ன மரத்தை நாட்டினால் அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடியது தேங்காய். இது மாதிரி இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் நல்லதை செய்தால் அதற்குரிய கூலியை நாம் நன்மையை கற்றுக்கொள்வோம். இதற்கு மாற்றமான முறையில அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில சொல்லவா வாழ்வு சொன்னதுக்கு மாற்றமான முறையில நாம் உலகத்துடைய வாழ்க்கையை கழிப்போம் என்று சொன்னால் அதனுடைய துறைவாளரைத்தான் நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த மூச்சு மக்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் அந்த
கபரி பக்கம் நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ பேர் பண்ணி கபரில் வச்சுட்டு வந்துட்டோம், எத்தனை பேர் சுமந்து வந்துட்டு கபரில் இறக்கி விட்டு வந்து விட்டோம். என்னையும் எதிர்பார்கள் ஒரு நாள் அனைவர்கள் சுமந்து கொண்டு செல்ல இருக்கிறார்கள். நாம் எத்தனையோ பேர் ஜனாதாரத்தில் தொழிலிருக்கிறோம், பின்னால் இந்த குரல் இருக்கிறோம். எமது ஜனாதாரையும் ஒரு நாள் வைத்து அனைவர்களும் என்னை தொழிலிக்க இருக்கிறார்கள். எமது ஜனாதாரத்துக்கு பின்னால் தொழில் இருக்கிறார்கள். அவர்களே தெரியாதே எத்தனையோ பேர் நாம் உங்களை அடக்கி விட்டு வந்து விட்டோம். என்னையும் ஒரு நாள் அனைவர்களும் கொண்டு அந்த மண் அறையில அந்த மண்ணுக்குள் அவற்றை மூடி போட்டு வர இருக்கிறார்கள். இது ஒவ்வொருவர்களுக்கும் நடத்தைதான் ஆகும். இந்த மௌத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது, எந்த அரசரும் தப்பிக்க முடியாது, எந்த அறிவையும் தப்பிக்க முடியாது. இந்த மௌத்து படித்தவனுக்கு வரும், படிக்காதவனுக்கு வரும், அலர் உள்ளவனுக்கு வரும், அலர் பிரிவினருக்கு வரும். அனைவர்களும் இந்த மௌத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் மௌத்தை அனுபவித்துத்தான் ஆகணும். மௌத்திலே பானத்தை அறிந்துதான் செய்யணும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது, யாருக்கு இருந்து விளைந்தோட முடியாது. நீங்கள் மௌத்தை பெருமனாக இருக்கும் நிறைய சொல்லுங்க. எந்த மௌத்திலிருந்து நீங்க விளைந்தோடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மௌத்திலிருந்து பயந்து விளைந்தோடுகிறீர்களோ, அது உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும். உங்களாக இருக்கும் அது உங்களுக்கு பேசும் பேசிக்கும். சகோதரர்களே தெரியார்களே, நாம் எங்க மௌத்தாகவும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்க அந்த இடத்துக்கு நாம் சென்றே ஆகவும் அந்த இடத்துல கைப்பற்றப்படும். அல்லாஹ் பாதுகாப்பான சகோதரர்களே தெரியார்களே, நாம் அந்த மௌத்து வரும்பொழுதோ நாம் அல்லாஹ் என் மீது திருத்திக் கொண்ட நிலைமையில் நாம் அந்த மௌத்தை சந்திப்போமென்றால் நாம் நிச்சயமாக பாக்கியசாலிகள். இல்ல அல்லாஹ் என் மீது அதிர்ச்சி கொண்ட நிலைமையில் அந்த மௌத்தை சந்திப்போமா இருந்தால் எம்மாறு நஷ்ட வாழ்க்கையில் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அந்த மௌத்து எந்த வந்து சேரும் நடுங்கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் ஒருவருக்கு சொல்றார், அவர்கள்
காலத்துல இங்க பாருங்க, நான் முக்கியமான பெரிய டாக்டரை சந்திச்சேன், அவரு இப்ப சொன்னாரு இல்லையா அவங்களுக்கு மறந்து வந்திருக்கிறான், அந்த இன்ஜெக்ஷன் அடிச்சு அவங்களுக்கு இந்த நாள் சுகமாயிடுவான், அது அவங்களுக்கு இனிமேல் அவர்கிட்ட போகலாமா என்று வந்து ஒருவர் அவருக்கு ஆறுதல் சொல்வாராக இருந்தார், இன்னும் அணுகி கொண்டா இருந்தார், இவர் என்ன கேட்கிறார் மெய்யா, அப்ப என்ன வீட்டுக்கு போகிறோமா, எனக்கு சுகம் கிடைச்சிருவாமா, இப்படி என்று சொல்லி அவர் அந்த ஆசையோட கேட்கிறார். அதோடு கேட்கிறார் என்பதனால அவர் இவ்வளவு நேரம் அணுகி கொண்டு இருந்த நோய் இல்லாமல் இருந்ததல்ல, அந்த வருத்தம் இருக்குது, இந்த நன்மாராயத்தின் மூலமாக அவருக்கு அந்த வருத்தம் விளங்குவதில்லை, அணுகி கொண்டுதா இருந்தார், கஷ்டப்பட்டு கொண்டுதா இருந்தார், இந்த சுப செய்தி சொல்லப்படுது உங்களுக்கு சுகமாகிடுமா, ஒரு இன்ஜெக்ஷன் அடுத்து அவங்களுக்கு வீட்டை வைத்துடலாமா, அது குறைந்து அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லையா என்று சொல்லும் போது அவர் எப்படி கேட்கிறார், மெய்யா நீங்க உண்மைக்கு கேட்டீங்களா, அவர் அவ்வாறு சொன்னாரா என்று அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி சவால்களை தெரியார்களே, உயிர் நெருக்கப்படும் பொழுது வருத்தம் இருக்குது, அது வேஸ்டான ஒரு வருத்தம் அல்ல, முத்தாண்டிஸ்லாம் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அந்த சக்கராத்துடைய நேரம் எவ்வாறு இருக்கும், ஒரு சிட்டுக்குருவி எடுத்து நெருப்புல போட்டு அது பொசுங்கி சாகுதும் இல்லை, அது அது பறக்கவும் முடியவில்லை, இந்த நேரத்தில் எப்படி அது கிடைக்கும், நெருப்புல போடப்பட்டிருக்கிறது பறக்கவும் முடியாது இந்த சாகி முடியுதும் இல்லை, இந்த நேரம் அது எப்படி இருக்கும், இரவலம் கடினமாக இருக்கப்படுத்தினார்கள். ஒரு ஆட்டு குச்சிய உச்சிவேறு அப்படி தோலை கலக்கி எடுத்தா அதுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குமோ அதோட கடினமா இருக்கும் சக்கராத்துடைய தேவனே. இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு முடிவு மரத்துல ஒரு புடையை போட்டு சுத்தி போட்டு விழுத்தாச்சு கிழிஞ்சு பிஞ்சு கொண்டு வருமோ, இதே மாதிரிதான் உயிர் அப்படி பெரும் உடல்ல இருந்து கலக்கப்பட்டு கொண்டு வரும். இந்த நேரம் இருக்கும் இது லேசானது அல்ல, ஆனா நல்லதிகாரிகளுக்கு தாயானவர்கள் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை தங்களை வாழ்க்கையை நிரந்தரமாக எடுத்து வாழ்ந்தவர்கள் உண்மையான மனித தங்களை பாவத்திற்கு தௌபா செய்தவர்கள் அந்த தௌபாவுடைய சிரமமாக இருந்தவர்கள் இவர்களுடைய அந்த நிலைமை இந்த நன்மாராயங்களின் மூலமாக ஐநூறு மதத்தை வந்து ஐநூறு விதமான நன்மாராயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவருடைய உயிர் மேல் என்று கருதப்படும், அவர் நிம்மதியாக இருப்பார். பாவிகளுக்கு நரகத்தை காட்டி பயமுறுத்தி மிகவும் கஷ்டப்படுத்தி அவருடைய உயிர் அவருடைய மேலிலிருந்து கைப்பற்றப்படும். பாவிக்கு முதலான சுவர்க்கத்தை காட்டப்படும், ராஜப்படுவான் நான் சுவர்க்கத்துக்கு போக போறேன் சொல்லப்படும். நீங்க இருக்குதான் போக இருந்தீங்க, உங்களுடைய சீய பிள்ளைகள் மோசமான செயல்கள் நீங்க அல்லாவுக்கு மாற்றமானவன் நடந்தது இது உங்களுக்கு கொண்டு போக போகுது என்று சொல்லி நரகத்தை காட்டப்பட்ட நிலைமையில கஷ்டப்படுத்தப்பட்ட நிலைமையில அவருடைய உயிர் மேல் என்று கைப்படும். தவறுகளை தெரியார்களே, ஒரு பாவி ஒரு அல்லாவுக்கு மாற்றமானவன் உலகத்துல மரணித்து விடுவான் என்று சொன்னார். அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் புகாரில் வரக்கூடிய ரிவாயத் இதெல்லாம் தெரிசாஜம் எத்தனை அமீர்கள் ஏதாவது வருஷத்தில் வந்தவா, ஒரு பாவி உலகத்துல நிறைஞ்சு போடுவான்னு சொன்னா அவனுடைய ஊரில் மேல் இருந்து கைப்பற்றப்படுவோம் சொன்னா சொன்னார்கள் எத்தனை உமிழ்கொண்டு வருஷங்கள் வந்தவா, அந்த ஊருக்கு பெரிய நிம்மதி ஏற்படுதா, ஊர் சந்தோஷப்படுது இவன் தொலைஞ்சு வைத்தான், மரங்கள் சந்தோஷப்படுது இவன் தொலைஞ்சு வைத்தான், ஊர் இறந்து சந்தோஷப்படுது இவன் நல்ல வேலை என்று தொலைஞ்சு வைத்தான் என்று சொல்லி இந்த மிருகங்களும் இந்த ஊர்வினங்களும் இந்த மரங்களும் ஊருடையவர்களும் ஊரும் சந்தோஷப்படுகிறே இவன் நல்ல வேலை செய்தார் என்பதாக சொல்லி அல்லாஹ் சொன்னார்கள். ஒரு பாவி இந்த பூமியின் மீது வாழ்வதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தடையாகவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஊர் குறைந்தது தடையாகவே அதனால அந்த மிருகங்களும் கஷ்டப்படுது ஊர் மிருகங்களும் கஷ்டப்படுது மரங்களும் கஷ்டப்படுது இவனுடைய அந்த செல்லுகள் அவைகளுக்கு நிம்மதி அளிக்கிறேன் எதாரா சொல்லவாக சொன்னார்கள் பாவி ஒன்று சென்று விட்டான்டா இவைகள் நிம்மதி பெற வருகின்றது என்பதாக சொன்னார்கள் சொல்லலாம். ஏமா இவர்களை பெரியார்களே, இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேரோட இருந்து கொண்டிருக்கிறோம், வீட்டில் எத்தனை பேர், எங்களுடைய இறக்கமான மனைவி இறக்கமான பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் எவ்வளவு பேரை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் நினைத்த பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறோம், விருப்பமான ஆடை அணிகிறோம், விரும்பின நேரத்தில் குளிக்கிறோம், எங்களுக்கு விருப்பமான நறுமணங்களை பூசி குளிக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே, ஒரு நாள் வந்து வர இருக்கிறது, நாம் மரணித்ததற்கு பின்னால் அவர்கள் எப்ப விரும்புவார்களோ அந்த நேரம் என்னை குறிப்பாட்டுவார்கள், அவர்கள் எதை கொண்டு குறிப்பாட்டு விரும்புகிறார்களோ அதை கொண்டு என்னை குறிப்பாட்டுவார்கள், அவர்கள் எந்த புடவையினால் என்னை கவர்ந்துட விரும்புகிறார்களோ அந்த வெள்ள புடவையினால் கவர்ந்துடுவார்கள். சகோதரர்களே பெரியார்களே,
நாம் விரும்பின நேரம் வீட்டிலிருந்து வெளியாகி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் விரும்பிய வாகனங்களை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் என்று உங்களுக்கு வரைக்கும் வர இருக்கிறேன். அவர்கள் எப்படி விரும்புவார்களோ அந்த நேரம் என்னை வீட்டிலிருந்து வெளியில் எடுப்பார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய அந்த சந்தோஷத்தை சொல்லக்கூடிய அந்த நாலு பேர் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பொட்டியில வைத்து என்னை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாளுக்கு என்னையும் உங்களை நோக்கி மிக விரைவாக வாங்க கொண்டிருக்கின்றான். அவர்கள் பிரியாணிக்குள் என்றது குள்ளாணிக்குள் என்றாயின் நீங்க பார்க்கலையா இந்த இரவு பாடல் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இரவு பாடல் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். நாம் எத்தனை பிளேன்களை போடுகிறோம், எத்தனை ஐடியாக்களை போடுகிறோம், என்னென்னா சொல்லுவோம் என்று கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் சரியாகவே இந்த இரவு பாடல் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் யார் கொள்ளது ஒவ்வொரு புதுசையும் பழத்தாக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு புதிதையும் பழத்தாக்கி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு கடன ஒரு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு, இது ஓல் மொடல் என்கிறாங்க. இது எது செஞ்சது, அது ஓல் மொடலாக்கியது எது? இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து எத்தனையோ புரிதாளர்கள் எல்லாம் பழசாக்கி கொள்ளி ஒரு கடல்தான் கொள்ளி தூரமா அறிக்கக்கூடிய எத்தனையோ உடல்களை சமீபமாக்கி கொண்டிருக்கிறது. இரவும் பகலுமான ஒவ்வொன்றையும் இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து அது சமீபமாக்கி கொண்டிருக்கிறது. வாக்களிக்கப்பட்ட அந்த மவுத்த அந்த கபரை அந்த ஹஷ்ரை அந்த பிராத்தை அந்த மீசான அந்த சுவர்க்கத்தை பாதுகாக்கணும். நரகவாதிகளாக இருந்தால் அந்த நரகத்தை என் மனதில் சமீபமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து ஒவ்வொரு நாளும் நாம் கபரி பக்கம் நெருங்குகிறோம். கரிகாலம் என்ன சொல்லுதோ டிக் 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 சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இதை பார்த்துக் கொண்டிருக்க என்ன சொல்லுதோ அடியானே உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு செகண்ட் முடிஞ்சது, ஒரு நிமிடம் முடிஞ்சது, ஒரு மனுஷியாலம் முடிஞ்சது, ஒரு நாள் முடிஞ்சது, ஒரு வாரம் முடிஞ்சது, ஒரு மாதம் முடிஞ்சது, ஒரு வருஷம் முடிஞ்சது. நீ கபரின் பக்கம் நெருங்குகிறாய் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. கரிகாலம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு செகண்டும் முடிஞ்சு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷியாலும் முடிஞ்சிட்டு எத்தனையோ மனுஷியாலும் முடிஞ்சிட்டு எத்தனையோ மாதங்கள் நாட்கள் முடிஞ்சிட்டு எத்தனையோ வாதங்கள் முடிஞ்சிட்டு நாம் கபர் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே சரியாகவே ஜனாதார தூக்கிக் கொண்டு செல்லும் பொழுது அனைவரும் சொன்னார்கள், நல்ல ஜனாதாவாக இருந்தால் இருந்தால் மனிதர்கள் அந்த ஜனாதார அவர்களிடம் வச்சு தூக்கிக் கொண்டு செல்லும் பொழுது நல்ல ஜனாதாவாக இருந்தால் அது அதுக்குள்ள பேசுகிறேன் பத்தி மூணு பத்தி மூணு என்ன அவசரப்படுத்துங்க என்ன பண்ணி அவசரமா வைங்க. ஏதாவது அவலமா சொல்றாங்க, ஒருவர் வபாத்தாயிங்க லேட்டா கூட அவசரமா அடைக்கும். இந்த அறிவிப்பில் வச்சுதான் யார் வரகாடி பாத்து பாத்து பார்த்தா லேட் ஆகிருக்க கூடா. ஒரு பாதியா இருந்தால் அவரை வச்சுக்கோ நீங்களா நல்லவராக அவருக்கு அங்கே ஏற்பாடு தயாராகிருக்கிறது. அவர் பணக்கிறீங்க அவரை கஷ்டமாயி என்ன அவசரப்படுத்துங்க என்ன அவசரமா கொண்டு சேருங்க சேர்க்க வேண்டிய இடத்துல. எனக்கு மாற்றமானதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு பாவியான ஜனாதா இருந்தா அந்த ஜனாதா அந்த சந்துக்கிறது கதையது தாயினது என்ன எங்கப்பா தூக்கி கொண்டு போறீங்க என் மீது உங்களுக்கு இறக்கம் இல்லையா? ஏ அந்த ஜனாதாவுக்கோ அந்த கபருக்குள்ள பற்ற நெருப்பு விளங்குது, அதுக்குள்ள தயாராகி கொண்டிருக்கிற வேதனைகள் விளங்குது. முதலாவது நல்லடியாருக்கு விளங்கி வாழ்க்கிற இன்பம், அதனால அந்த நல்லடியாரான ஜனாதா சொல்லுதோ என்ன அவசரப்பட்டுக் கொண்ட வழியப்பா நான் இதுல இருந்து இன்னும் இந்த இழிவான இந்த அறிவுபோக்கு நான் நிரந்தரமா நடந்துட்டு போறேன் என்ன பண்ணி அவசரமா வச்சிருங்க. பாவியான கதறு நான் உங்க தந்தையாக இல்லையா, நான் உங்க சகோதரனாக இல்லையா, நான் உங்க சகோதரியாக இருக்கிறையா, நான் உங்க மனைவியாக இருக்கிறையா, நான் உங்க பிள்ளையாக இல்லையா, எங்கப்பா என்ன தூக்கி கொண்டு செல்கிறாய், என் மீது உனக்கு இறக்கம் கிடையாது.
அந்த ஜனாதா கலரவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சத்தத்தை அனைத்து படைப்பினங்களும் கேட்கிறேன், மனிதர்களையும் ஜிங்களையும் தவிர அனைத்து படைப்பினங்களும் இந்த சத்தத்தை கேட்கிறேன் சொன்னார்கள். மனிதர்களை ஜிங்களிடம் கேட்டா அப்படியே ஜனாதா போனது கீழே மயங்கி விழுந்துருவான். யார் அந்த ஜனாதா தூக்கி போடுறதுக்கு இருக்க மாட்டான். இதனாலதான் அல்லாஹ் அவர்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். கதர்ற கதர்களை கேட்டா யாரை நாங்க தூக்கி கொண்டு கபரில் வைக்க மாட்டோம். ஒரு ஜனாதா நாங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவோம். ஜனாதா தூக்கிட்டு போறது கூட யாரும் இருக்க மாட்டான். சகோதரர்களே, சரியானங்களே, இந்த உலகத்துல அழகழகான மாளிகைகள்ல வீடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியா நாங்க அனைவரும் போக்குவரத்து அந்த மாதிரி நடக்கிறோம். எல்லாருடைய ஒழுங்கு விடம் ஆகலாம். எவ்வளவு பெரிய மாளிகையில வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியலாக இருந்தாலும் சரி, கடைசி நாளைக்கு அவர் போக வேண்டிய அந்த மண்ணறைக்குள்ள. இதை யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. வந்த மழை உண்டு, தாயிலே வைத்திருந்த எல்லோரும் வந்த வழியில், இதே மாதிரி போற இடமும் எல்லோரும் உண்டுதான். அந்த கபர் தான், அதாவது அப்மான் ரதி அல்லாஹ் அன்ஹு கபருக்கிட்ட போனா ஆடி நரி வரை அழுவாங்க. எக்கப்படும் உஸ்மானே ரதி அல்லாஹ் அன்ஹு அதனுடைய சபையில சுவர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி நான் சொல்லப்படும். நீங்க இத்தனைக்கு அழுகிறது இல்லையே, ஏன் நீங்க இந்த கபருக்கிட்ட வந்தா தாடி நரி வரை நீங்க அழுகுறீங்க என்று பிரித்தவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நான் உலகத்தை பிரிந்ததற்கு பின்னாலே முதலாவது சந்திக்கக்கூடிய மனத்தில் இந்த கபரு இது நல்லதா ஆகிடும் என்று சொன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய இடங்களும் நல்லதாக ஆகிவிடும். இது கெட்டதாக ஆகிவிடும் என்று சொன்னா, இது மோசமானதாக ஆகிவிடும் என்று சொன்னா, இதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மஹ்ஷர், அந்த கிராஸ், அந்த மீசான் அவற்றை நான் கஷ்டப்பட வேண்டி வரும். அல்லாத நினைச்சு அழுகிறேன் என்று சொன்னாங்க. அவர் குமார் ரவியம்மா எங்களுடைய நிலங்கள் எப்படி இருக்கு சவால்களை தெரியாது. மையத்தை அடக்கம் செய்யும் அங்கேயும் போன்லையும் துனியாவுடைய கதைகளும் உலகத்துடைய கதைகளும் சகோதரர்களே, பெரியர்களே, எவ்வளவு கேவல். அந்த கபரத்தில் வைக்கொண்டிருந்ததாக சொன்னாங்க, பெற்றுள்ளாரா, நீ கபரு தாங்கள் தியாரம் செய்ய ஏன் உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துறதுதான். ஜனாதாக்கோட போல அடக்கிற விடயங்களை கலந்து கொள்ளுங்க, எங்களை மௌத்து ஞாபகம் வரும், மௌத்து ஞாபகம் வரும். சகோதரர்கள், ஒரு நல்லடியார் அந்த கபருக்குள்ள இறங்கிட்டு சொன்னா அடக்கிட்டு நாங்க ஏழு எட்டு எடுத்து வைக்கல, அங்க கேள் கணக்கு காணி மழை செல்வாராங்க. அவருடைய கபரு கண்ணட்டக்கூடிய தூரம் வரை விசாலமாக இருக்குது. நறுமணங்கள் சுவர்க்கத்தை அந்த கபருக்கு வந்து கொண்டிருக்குது. அவர் நிம்மதியாக அங்க இருப்பாரு. அந்த மலைகள் அந்த கபருடைய முன்கர் நக்கீர் அங்க வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மண் ரொப்புக்கு உன ரொப்பு யாரு, உன ரொப்பு யாரு? தெரியார்களே, இங்கிருந்து வெளிய வெளிய கிளிப்புள்ள பாடம் பாடமாகி ஏதோ பண்ணாதா ஏதோ பண்ணாதா சொல்லி போயிட்டு அந்த ஆன்சர் பண்ணிடாரு. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். என்னோட பேரை பூ செய்யக்கூடியவன், அனைத்தை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் சக்தியும் உடையவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்று நினைக்காதே. உலகத்தில் இல்லாதவா மரத்திலிருந்து ஒரு இலை முதல்வராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் எதிலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த இந்த பூமி நடக்காது.
பாருங்க, ஒமன் நபி யூக்க, உங்களோட நபி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆத்ம நபி அருமை நபின்னு வாயால சொல்லி புகழ் மாறி மாறி மாத்திரம் சரி வராது. அந்த ஆற்றல் பண்ண முடியாது. நபியுடைய சுண்ணாவ வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். காட்டினார்களோ அதை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடத்த வரையில் நாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பேச்சுக்கல்ல, எங்களுடைய வாழ்க்கையில உண்மையானவர்கள் நபியை நேசித்தார் சகோதரர்களே. அந்த அடையாளம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்தாங்க. இருக்காட்டில் இருந்தாங்க உண்மையான அன்புக்குரிய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி குறிப்பிடார்கள், எப்படி வியாபாரம் செய்தார்கள், எப்படி உரையறிந்தார்கள், இத மாதிரி வருற மாறும். அன்பு நபி எங்கிற நபி என்று எங்களை வாழ்க்கிற தாடி வைக்க ஆசை வருகிறதா? நாம் வைக்கிறோமா? அதுக்கு ஆசை இருக்குதா? நாங்க சொல்ற அன்பு நபி எங்கிற நபி என்று எங்க உதாரணத்துக்கு கொண்டு சொன்ன இப்படி அடுக்கிக் கொண்டே போயிடும். எப்படி ஆன்சர் பண்றதே ஓமன் நபியுக்கு என்று கேட்டான். ஒவன் நபி கேட்கிறது எப்படி நாங்க ஆன்சர் பண்றது? நபியா அப்படியா அவரண்டா யாரு என்று மனிதன் கேட்பாங்க. இருந்து கிபிலாவை கேட்கப்படும். அவர் வாழ்க்கையில பேரரா சொல்லக்கூடியவர்களாக என்ன கிபிலா அப்பா என்ன இமாம் குர்ஆன் பின்பற்றி இருக்க வேண்டும். தகவல்களை பெரியார்களே இவ்வாறு அழைக்கப்பட்டதற்கு பின்னாலே நல்லவர்களாக இருந்தா கெண்ணக்கூடிய தூரத்துக்கு விசாரமாகாத போல ஒரு பாவியாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபர் நெருக்கவே எந்த அளவுக்கு இருந்தா ஒரு விரல் இன்னொருவரை போட்டு காட்டினாங்க. எவ்வாறு ஒரு விரல் இன்னொரு சேர்றோ ஒரு விழா எலும்பு இன்னொரு விழா எலும்போட வந்து விதிக்கும் அளவுக்கு கபர் அவரை நெருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களை பிரியாரை யாரும் உதவி செய்ய முடியாது. இங்க ஏதாவது நடந்த உதவி செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு ஆறு சொல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அங்க யாரு சகோதரிகளோட வருவாங்க? எங்களை உள்ள வருமா? எங்க இறக்கமான மனைவி வருவாங்களா? எந்த அளவுக்கு இறக்கம் நாங்க வரோம்? அவங்களுக்கு தூக்கம் போகாது, எங்களுக்கு ஒன்றை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. சகோதரர்களை பெரியார்களை கபிரஸ்தான் வீட்டு பாருங்க, இரவிட யாராவது பேசாதே நிற்கிறாங்களா? எவ்வளவுக்கு இறக்கம்? எவ்வளவுக்கு இறக்கம்? மூத்தாயி ஜனாதா வீட்டு வைக்கப்பட்டிருக்கிறேன். தூக்கிட்டு போகுதுல கேட்கிறாங்க பெண்கள், என்ன கொண்டா போறீங்க? திரும்பி அவங்களை பார்த்து கேட்டாரு வச்சிட்டு போகலான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வச்சிட்டு போங்க சொல்லுவாங்களா? எல்லாரையும் அடக்கிறது அப்பா மட்டும் போட்டு முளைச்சு விட்டுருங்க, இங்க மட்டும் வச்சிடவா? இதுதான் அவங்க வாயிட்டு ஆன்சர் வரும். இவ்வளவுதான் அவர்கள் இறக்கம். இந்த கட்டையில உயிருக்கு காட்டின இறக்கம், இந்த கட்டையில உயிருக்கு காட்டின அன்பு, அது முடிஞ்சிட்டு அது கலக்கப்பட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு பக்கத்துல வந்து தனியா வந்து பார்க்க கூட பயப்படுவாங்க. இரவு நேரத்துல கபிரஸ்தான் பெண்கள் என்ன ஆண்கள் கூட இரவுல தனியா போக பயப்படுவாங்க. எவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கை சரி. அன்றைய நாள்ல யாரும் பிரயோசனம் கொடுக்க முடியாது, யாரால எந்த விதமான பிரயோசனம் கொடுக்க முடியாது. சகோதரர்களே பெரியார்களே, இந்த மன்னர வாழ்க்கையோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சுதா? அங்கிருந்த ஆரம்பம் வாழ்க்கைங்கிறது ஆகரத்துடைய வாழ்க்கை அல்ல. ஆகரத்தை அவருக்கு தெரியாத அறிவு இருந்தால் விலகிக் கொள்வார்கள். உண்மையான வாழ்க்கை மருமையுடைய வாழ்க்கை. உலகத்திலே வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுவோம், விளையாட்டு கூத்து பாக்குறோம். சின்ன பிள்ளைகள் கட்டி முட்டியாட்டி விளையாடுவாங்க, கடவுளை செய்வாங்க, சோறாக்குவாங்க, பாப்பா அம்மா உமா அம்மா பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் வச்சு விளையாடி கொண்டிருப்பாங்க. உமாவெல்லாம் எல்லாம் போக வேண்டாம், பாப்பா முடிஞ்சு பிள்ளை முடிஞ்சு கதையும் முடிஞ்சு நமக்கு மோசையும் கொண்டு போட்டு இதுக்குதான் ஒப்பிடுறான். துணியாவுடைய வாழ்க்கை விளையாட்டு வெறும் கூத்து, வெறும் பெரிய அலங்காரம், இது ஒன்றுமே இல்லை. இதை பார்த்து ஏமாந்துறாருங்க. ஒரே தகவல்கள் அயாது தெரியா துன்யாவுடைய அலங்காரங்கள், இந்த துன்யாவுடைய அமைப்புகள்
அதுல ஏமாத்திடவானா ஏமாத்துடாதீங்க, அது ஏமாற்றக்கூடியதுதான். ஏமாற்றக்கூடிய சைத்தாண்ட வரைக்கும் நீங்க மாற்றுப்பட்டு ஆகிறத மண்ணாக்கிடாதீங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் இந்த கபருடைய வாழ்க்கையை நாம் வந்து கேட்கிறோம். நாம் தயாரா இந்த கபருடைய வாழ்க்கை நாளைக்கு அந்த கபர்கள் என்று எழும்பாட்டப்படும். இறுதியாக கயாமத்து நாள் நெருங்கும் பொழுதோ அனைத்து நல்லடியார்களும் மரணித்து விடுவார்கள். யமன்ல இருந்து ஒரு சென்ற காற்று வீசும், ஒரு சுபகுடைய தொழிலை நிறைவேற்றிட்டு வெளியில் செல்லும் பொழுதோ அந்த செந்தல் காட்டை நல்லவர்கள் சாலிகானவர்கள் நுகர்ந்தவுடன் அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். உலகம் அழிக்கப்படும் பாதிகளை வைத்து சூர் உயரப்படும் பாதிகளை வைத்து நல்லடியார்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். பூமியில வானத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அரைத்து மறைந்து விடுவார்கள். இல்லாமல் அல்லாஹ் நாடியவர்களை தவிர இப்பொழுதும் அரிச நாடு மலைக்கள் சுமந்து சென்றிருக்கிறாங்க. அந்த கிராமத்தினால் நெருங்கும் பொழுது எட்டு மலைக்கள் சுமப்பாங்க இவர்களை தவிர. கடைசி அவன் அவர்களுக்கு மோத்த முடிவு செய்வார், அவர்களும் மோத்தா இருவார்கள். கடைசியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் மீதமாக இருப்பார்கள். அரிசி அல்லாஹ் அர்த்தம் வந்தாலும் இந்த ஜிப்ரீல கருவுத்துவை எல்லாருமே இந்த பூமியாண்டு போயிட்டாங்களே இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி யாருக்கு சொந்தம்? இந்த சொல்லிக்கொண்டிருக்க ஏந்த காணி, ஏந்த பூமி, ஏந்த ஆட்சி, ஏந்த அதிகாரம், ஏந்த சொன்னவர்கள் எங்க? இப்ப யாருக்கு சொந்தம் சொல்லுங்களே. பதில் சொல்லக்கூட யாரும் கிடையாது. அவனை ஆன்சர் பண்ணுவான், இல்லையில் வாஷிங்கில் அடக்கி ஆடக்கூடிய அந்த பப்புக்கு தான் சொந்தம். அடுத்த சூர் உள்ளப்படம், அந்த சூர் உள்ளப்படத்துக்கு முன்னாலே ஒரு மலை வந்து நான் எந்த மரணித்திருந்தாலும் சரி, எந்த விடுகாட்டுக்குள்ள சிக்கியிருந்தாலும் சரி, எந்த வெள்ளத்துல தாண்டு வைத்திருந்தாலும் சரி, எந்த கபர்கள் அடக்கப்பட்டிருந்தாலும் சரி, எங்க உடம்புல ஒரு துண்டைக்கு முதலாம் தண்ணிக்கு அடபு தனபது சொல்லக்கூடியது, இது தண்ணிக்கும் கரையாது, வெயிலுக்கும் கரையாது, மண்ணும் தின்னாது, இது அப்படியே இருக்கும். மழை பெய்ந்த உடனே எப்படி புற்பூண்டுகள் வளருமோ இதே மாதிரி எங்களோட பொடி பாற்றல் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்த சூர் ஊழப்பட்டவுடன் அவர்கள் அவர்களுடைய அல்லது தெரிந்து கொள்ளும் பதிலாகவும் செய்யாமையும் அனைவர்கள் அப்படி எழுந்து நிற்பாங்க. மஸ்தரி பக்கம் வருவாங்க. அந்த நிலம் எப்படியாப்பட்ட நிலமே, எவ்வளவு கஷ்டமான நிலமே. உள்ளைய சுமந்திருக்கக்கூடிய தாய் அவருடைய புள்ள அப்படி கீழே விழுந்துடும், அதை கூட விளங்கார அப்படி கீழே விழுந்துடும். பால் குடிக்கக்கூடிய தாய் பால் குடிக்கிறத மறந்து விடுவாள். இவ் மனிதர்கள் போதையில பார்த்தீங்க, அது நன்னா அடித்த போல அல்ல, அங்க நடக்கிற வேதனையை கண்டு பேமொழி முன்னேறிப்பாங்க. இந்த வேதனையுடைய பதட்டத்தில் அறிவிப்பாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இங்க நாம எப்படித்தான் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். சொல்லக்கூடியவங்க, சொல்கிற இல்லாதவங்க, வக்கீல் ஈடுபடக்கூடியவங்க, நல்ல முறை வியாபாரம் செய்யக்கூடியவங்க,
அல்லாஹ் மாற்றம் செய்யக்கூடிய பெண்கள், அல்லாஹ் நல்ல முறையக்கூடிய பெண்கள், அல்லாவுடைய கட்டளை வாழ்க்கையில பிறந்தவருடைய வாழ்க்கை வாழக்கூடியவங்க, அதுக்கு மாற்றமான முறையில மோசமான தொடர்புகள் இருக்கக்கூடியவங்க, எல்லாரும் ஒரே சாலையில இருக்கிறோம், ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நாள் ஒன்று வரும், அனைவரும் நாம் பிரிக்கப்படுவோம். நாம் விரும்பியோ விரும்பலையோ நாம் பிரிக்கப்படுவோம். சகோதரர்களே, பெரியார்களே, சூரா யாசீன் எந்த நாள் நாம் ஓதுறோம் அதுதான் எல்லாம் சொல்றோம். நாளைக்கு மறுமையில ஒரு ஏதாவது செய்யப்படும், ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும். அல்லாக்கு மாற்றமானவர்களே, நல்லவர்களை பற்றி தெரிந்து வருங்கள், நல்லவர்களை பற்றி தெரிஞ்சிருங்க. அந்த வேற வேற அவசரம் நீங்க அங்கிட்டு போங்க, நீங்க இங்கிட்டு வாங்க, நீங்க இங்கிட்டு வாங்க, நீங்க அங்கிட்டு போங்க சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு சத்தம். எனக்கு தெரிய சில இடங்களில் கடவு கிட்ட போன கடை ஒட்டவா தொடக்குது, கடவுள் டச் பண்ண கூட தேவை, தொடக்கூட தேவை, ஒட்டவா தொடக்குது. இதை மாதிரி ஒரே ஒரு நாள் தான் நல்லவர்களே, பாவிகளே, நல்லவர்களை விட்டு தெரிந்து விடுங்க, பிரிக்கப்பட்டுருவாங்க. அசாபு எமீன், அசாபு சீமா, கூட வாக்கையா வரைவாங்க. வலது பக்கம் உடையவர்கள், இடது பக்கம் உடையவர்கள், வலது பக்கம் உடையவர்கள் கிடைக்கூடிய பாக்கியம் என்ன, இடது பக்கம் அவர்களுக்கு கிடைக்கூடிய தண்டனைகள் என்ன, கூட வாக்கையா வரேன். நேர இடங்கள் நன்றாக சொல்லப்பட்டவர்கள் கடைசி நேரம் அழுகுறாங்க, ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க, கூட்டப்பட்டு அழகே அழுகுறீங்க நீங்க. சரியான கட்டிச்சாரம் இல்லையே என்னட்டு அதுக்கான கட்டிக்காலம் எனக்கு ஏற்பாடு குடும்பத்தோட போதில் எவ்வளவு தயாரிப்பு ரெண்டு நாளைக்கு இருந்துவார், ஒரு மாளிகையில போக மாட்டாங்க, அது உமர்ந்தேன்னு சொல்லப்பட்டது.
வெளியே வந்துட்டாங்க, மாளிகையே இங்கே அலுவலிங்க. அப்படி இருக்கிறதுல நான் அப்படி இருந்தேன், இப்ப என்ன நடந்திருக்குமோ தெரியாது, பயன் தாகிறேன். நான் நாங்க இந்த சின்ன சின்ன அம்மா செஞ்சு எவ்வளவு நிம்மதியாக போட்ட பத்தி யோசனை வருகிறா, போட்ட பத்தி பேசுறோமா சகோதரர்களே, தெரியாதே இந்த மோத்துக்கு இந்த நிலைமையை சந்திக்க நீங்கள் நான் ரெடியா, நீங்கள் நானே சந்திக்க தயாரா? இதே நேரம் மனக்குள் மட்டும் வந்து வாரிங்களா போகணும்னு கூப்பிட்டா நீங்கள் நான் போக ரெடியா? ஒருத்தர் நாங்க நஷ்டத்தைக்கிறோம், உள்ளத்துல கேட்டு பார்ப்போம், நாங்க தயாரா இருக்கிறோம். இல்ல எனக்கு டைம் தாங்க, நான் சோபா செஞ்சுட்டு வாரேன், நான் குடும்பத்தை படைச்சு வாடுறேன், சேர்ந்து வாழ்ந்துட்டு வாரேன், நான் என்னை வட்டி தள்ளி கட்டிட்டீங்கிறாங்க சோபா செஞ்சுட்டு வாரேன், நான் என்ன அறமான மோசமான தொடர்புகள் இருக்கிறாங்க சோபா செஞ்சுட்டு வாரேன் என்று கேட்கிற அளவுலையா நீங்கள் நான் இருக்கும். ஒரு கால நேரம் தரப்பட மாட்டாரு அவர்களை, தெரியாது. நேரம் வந்துருவண்டா ஒரு செகண்ட் உட்படுத்தப்படவும் மாட்டாரு, பிற்படுத்தப்படவும் மாட்டார். கதறு பின்னாலே திருப்பி அனுப்போ, திருப்பி அனுப்போ, நல்ல அமல் செஞ்சுட்டு வாரேன். எதையெல்லாம் செய்யாம விட்டேனோ அந்த நல்ல முறையில செஞ்சுட்டு வாரேன், குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்துட்டு வாரேன், நான் வட்டி இப்படி எடுக்க மாட்டேன், அராத்திர கைய வைக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், யாரு சாமி பூமிய படிக்க மாட்டேன், நல்லாம செஞ்சுட்டு வாரேன். எனக்கு டைம் தா, நான் சௌபா செஞ்சுட்டு வாரேன், டைம் தா. கல்லா ஒரு காலம் திருப்பி அனுப்பு அனுப்பு சொல்றதால வேற ஒன்றுமே அந்த கடை அவன் வரா அல்லா பார்த்தா தவறுகள் சரியாக எதுக்குத்தான் அல்லா இந்த வாழ்க்கை, இந்த குறுகிய வாழ்க்கை அல்லா தந்ததே இந்த மோத்துக்கு, இந்த கபருக்கு, இந்த ஹாசித்துக்கு போல தயார் செய்யலாம். நாங்க எதுக்கு தயாராகிக்கிறோம், எதுக்கு நாங்க தயார் செய்யறோம்? கொஞ்சம் காலை இருந்துட்டு போறதுக்கு அழகழகான ஊர்களை எத்தனையோ வருஷங்கள் கஷ்டப்பட்டு கட்டுறோம், எவ்வளவோ தியாகம் செய்யறோம், இந்த வீட்டை கட்ட வேண்டும்ன்றதுக்காக உழைப்பதற்காக எத்தனையோ தொழிலே கலா செய்யறோம், எத்தனையோ அறமான முறைகள் ஈடுபடுகிறோம். சகோதரர்களே பெரியார்களே, அந்த கபர்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சு கபர்ல நிம்மதியாருக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த கபரை துப்புரவாக்கணுமா? கபரை துப்புரவாக்கணும் விளக்கமாக கொண்டு கூட்டிட்டா வர்றது இல்ல, அதுல நாம பைத்த அடங்க பண்றதுக்கு பின்னாலே அதுல நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சு வச்சோம்? இங்க என்ன செஞ்சு வச்சோம் தவறுகளே? உலகத்துல அடிப்படையில சொல்லுவோம், ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து சும்மா அடிச்சா தள்ளியே துராசியம் செஞ்சுக்கிறான், வீடு செஞ்சு நீங்க பார்க்கணும் மட்டையே இங்க வந்த கஷ்டப்பட போறான், எவ்வளவு கஷ்டத்துலாம் போனா இங்க இருந்து அங்க வீட்டு ஒன்னையும் சேர்க்காம எல்லாரையும் செலவழித்து செய்கிறான், என்ன சொல்லுவோம் பார்த்து? முட்டாளன்னு சொல்லுவோம். நாங்க எப்படி இருக்கிறோம்? புத்திசாலியா இருக்கிறோமா? எப்படி நடந்து கொள்வோம்? நம்ம யாரும் புத்திசாலிங்க சொன்னாங்க, புத்திசாலி யாருண்டா? பொருளாதாரத்துக்கு பின்னாலும் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு யாரு தயார் செய்யறான்? நப்ச கட்டுப்படுத்தி நப்சுல ஆசைக்கெல்லாம் வழிபடாம எல்லாரத்துல வர சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தோ யாரு வாழ்க்கை அமைச்சு கொள்றாரோ அவர் புத்திசாலி. இதை வந்துட்டு மடையில பதிவு சொல்ல சொன்னாங்க, பணம் போற போக்குல பயிற்சி செய்கிறார். என்ன சொல்றவர் காரணம்? மற்ற மண்ண அளவா இல்லம்மா, நல்லா மன்னிப்பா, நல்லா மாதிரி போல இப்ப இப்படி நான் பாத்துட்டு நல்லா தெரியுங்களே, இந்த அழகான பாத்து எடுக்க முடியுமா? இப்படி சொல்லி கேட்டு தவறு ஈடுபடுறாளே, இவன் மட்டையன்னு சொன்னாங்க சொல்லலாம் வாழை பொய்யான ஆதரவு எல்லாம் இருக்கேன். அதனால சகோதரத்தை பெரியாரே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லதாரே, நான் ஒவ்வொருத்தர் யோசிப்போம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பணி அடங்கி கொண்டிருக்கிறோம்,
ஒருத்தன் கபரி பக்கம் சென்று கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு போக இருக்கிறோம், நாம் தயாரானே நாம் எம்மிடம் கேட்டேன். நாளைக்கு மறுமையில் எங்கிட்ட கேள்வினை கேட்க போறதுக்கு முன்னால நாங்களே எங்கிட்ட கேள்வினை கேட்போம். ஒவ்வொரு நாளும் நீ மௌத்துக்கு தயாரா, நீ மௌத்துக்கு தயாரா, நீ இன்னைக்கு எந்த தயாரிப்பு செஞ்சு அவன கபருக்கு என்று சொல்லி நாங்களே எங்கிட்ட கேள்வினை கேட்டு அந்த மௌத்துக்கு தயாராகக்கூடிய நல்லடியாதை கூட்டு செல்வா. என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களுடைய ஒரு குடும்பங்களையும் பார்த்து வைப்பான الحمد لله الحمد لله الذي اعطاني الصفات 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 الذي اعط